வணக்கம். செப்டம்பர் 11 தேதி இன்னைக்கான 3 பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் எவ்வளவு இருக்கும், ப்ளூம்பர்க் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க சில வல்லுநர்களிடையே கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. அதோடைய முடிவுகள், ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் 7.1% எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ப்ளூம்பர்க்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. டெல்லி அரசு பட்டாசுகளுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. உற்பத்தி, விநியோகம், விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு முற்றிலுமா தடை செய்திருக்கிறாங்க டெல்லியில. டெல்லி அரசு எடுத்திருக்கிற முடிவு தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. IRFC புது ஹையை எட்டியிருக்குன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து ஒரு தகவல். மார்க்கெட் கேப் IRFC இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷனுடைய மார்க்கெட் கேப் 1,00,000 கோடியை கடந்திருக்கு. பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில் இப்போ இது 10th மோஸ்ட் வேல்யூட் ஸ்டாக்காக இருக்கு IRFC-உடையது. இப்போ அவங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் கெயில் இந்தியாவை கடந்து தான் இப்போ அந்த 10th இடத்துல எட்டியிருக்கிறாங்க. பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில் மோஸ்ட் வேல்யூட் கம்பெனி மார்க்கெட் கேபிடலைசேஷன் அடிப்படையில் முதல் இடத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 5.26 லட்சம் கோடிகள், இரண்டாவது இடத்துல LIC 4.28 லட்சம் கோடிகள். பிபி ஃபின்டெக் பாலிசி பஜாரை நடத்தக்கூடிய கம்பெனி, அவங்க குறித்து CNBC TV8 கிடைத்த தகவல். சில தினங்களா செய்திகள் போய்கொண்டிருந்தாங்க, அவங்க இன்சூரன்ஸ் பிசினஸ்ல நேரடியாக இறங்க போறாங்க, அதாவது இன்சூரன்ஸ் பாலிசியை டைரக்டா வழங்குவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு செய்தி இருந்தது. அதற்கு அவங்க பதில் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எந்த எண்ணமும் கம்பெனிக்கு கிடையாது. இப்போதைக்கு அவங்க அக்ரிகேட்டரா தான் இருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாமே ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கிறாங்க, அதை தொடர்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கோ இன்சூரன்ஸ் பாலிசி வழங்குவதற்கான திட்டம் எதுவுமே கிடையாதுன்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க பாலிசி பஜார். மார்கன் ஸ்டான்லி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, மார்கன் ஸ்டான்லி வந்து ஓவர்வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பாலிசி பஜாருக்கு. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் ₹910, தற்போதைய லெவலில் இருந்து 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருத்துறாங்க மார்கன் ஸ்டான்லி. நமக்கு தகவல் கிடைத்தது ப்ளூம்பர்க்ல இருந்து. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு பெரிய டீல் நடக்கிறதுன்னு காலையில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம், CNBC TV18 சொல்லியிருந்தாங்க. இப்போ மணி கண்ட்ரோல் அதை உறுதி செய்திருக்காங்க, ஒரு பெரிய டீல் நடந்திருக்கு. ஆனால் யார் வாங்கியிருக்காங்க, விற்பனை செய்திருக்காங்கன்றது தெரியல. இன்ட்ராடேல 2% அதிகரிச்சிருக்கு IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, GQG பார்ட்னர்ஸ் வாங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. GQG பார்ட்னர்ஸ் அண்மையில் அதானி ஸ்டாக்ஸில் முதலீடு செய்திருந்தாங்க, அதானி ஸ்டாக்ஸை வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்லையும் மேலும் முதலீடு செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து டேட்டா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. HDFC பேங்குக்கு MK குளோபல் ஃபினான்ஷியல்ஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ஒரு ஷேருக்கு ₹2,100. கிரெடிட் ஆக்சஸ் கிராமீன் தரப்புல இருந்து அப்டேட் இருக்கு. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க. நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் பப்ளிக் இஷ்யூ வழியாக 989.58 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க. இந்த நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ்க்கு இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா AA- அவுட்லுக் ஸ்டேபிள். என்ன வட்டி கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, ஆண்டிற்கு 9.48%லிருந்து 10.13% அந்த கேப்ல அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் இந்த நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ்க்கு. கிரெடிட் ரேட்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஜொமேட்டோ குறித்து பிசினஸ் டுடேலேருந்து கிடைத்த ஒரு தகவல், எக்விரஸ் செக்யூரிட்டிஸ் கவரேஜ் கொடுத்துருக்காங்க ஜொமேட்டோக்கு. பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹135. அவங்க கொடுத்துருக்கிற கால அளவு டிசம்பர் 2024 இந்த இலக்கை எட்டுவதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க ஜொமேட்டோக்கு. டிஜே மீடியா பிரிண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் 2.3 கோடி ரூபாய் மதிப்பு. யார்கிட்ட இருந்து, பாம்பே மர்கன்டைல் கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிடெட் கிட்ட இருந்து. ஒரு ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் இதுன்னு சொல்லியிருக்காங்க டிஜே மீடியா பிரிண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட். HFCL லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் 82.6 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர். ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் சப்ளை செய்வதற்கான ஆர்டர். யார்கிட்ட இருந்து, ஒரு டொமஸ்டிக் டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட இருந்தா இந்த ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க HFCL லிமிடெட். ITI லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க புதிதாக பிராண்டட் லேப்டாப்ஸ் மற்றும் மைக்ரோ PC-யை உற்பத்தி செய்து இறக்குறாங்க. பிராண்டுடைய பேர் ஸ்மாஷ் அப்படின்ற பேர்ல அவங்க அறிமுகம் செய்யறாங்க. மற்றொரு அப்டேட் என்னன்னா, கேரளா அரசாங்கம் கிட்ட இருந்து உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு லேப்டாப் சப்ளை செய்வதற்கு 9,000 லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப் தான் சப்ளை செய்வாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. 2 ஆர்டர்ஸ் ஏற்கனவே கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கேரளா அரசாங்கம் கிட்ட இருந்து.
அதானி போர்ட்ஸ் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 7.5% இன்ட்ராடேல அதிகரிச்சிருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்ல அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. காலையில வீடியோ நம்ம செய்தி பார்த்ததும் அதானி போர்ட்ஸ் மற்றும் அதானி என்டர்பிரைசஸ்ல அதானியுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க அப்படின்றது. இப்போ எக்கனாமிக் டைம்ஸ்ல என்ன காரணம் சொல்லியிருக்காங்க, அதானி போர்ட்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 7.5% அதிகரித்ததற்கு G20 சம்மிட் டெல்லியில் அண்மையில் நடந்தது. அதுல வந்து எக்கனாமிக் காரிடார் அறிவிப்பு இருந்தது. அதனால அதானி போர்ட்ஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க சில வல்லுநர்கள். மிடில் ஈஸ்ட் மற்றும் சவுத் ஏஷியா யூரோப்பை வந்து இணைப்பதற்கான அந்த போர்ட்ஸும் அதில் உள்ள வருது. அதனால அதானி போர்ட்ஸ் இதில் பயன்பெறுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன காலளவு டைம் லைன் எதுவும் கொடுக்கலீங்க இந்த காரிடர் குறித்தானது, இருந்தாலும் அது பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சில ரயில்வே ஸ்டாக்ஸும் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதற்கும் அதே காரணம் தான் சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ்ல. இர்கான் 15%, IRFC 10%, RVNL 9.4%, டிட்டாகர் வேகன்ஸ் 5% அதிகரிச்சிருக்குன்னு அதே எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. காஃபி டே என்டர்பிரைசஸ் குறித்து காலையில வீடியோ நம்ம செய்தி பார்த்திருந்தோம். இன்னைக்கு இன்ட்ராடேல 18% விழுந்திருக்குன்னு மணி கண்ட்ரோல தகவல். அதற்கு காரணம் நம்ம காலையில பார்த்த செய்தி தான் சொல்லியிருக்காங்க. மணி கண்ட்ரோல்ல என்ன செய்தி பார்த்திருந்தோம், IDBI ட்ரஸ்டிஷிப் சர்வீசஸ் வந்து காஃபி டே என்டர்பிரைசஸ் மீது கார்பரேட் இன்சால்வென்சி வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் NCLTல கம்பெனி வந்து 228 கோடி ரூபாய் IDBI ட்ரஸ்டிஷிப் சர்வீசஸ்க்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால தான் IDBI ட்ரஸ்டிஷிப் வந்து இப்போ NCLTல வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. JSW எனர்ஜி குறித்தும் காலையில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. மணி கண்ட்ரோல தான் நம்ம பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். என்ன செய்தி பார்த்துருந்தோம், அவங்களுடைய JSW நியூ எனர்ஜியில் அவங்க ஸ்டேக் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. 3 பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனங்கள் அந்த போட்டியில் இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் பார்த்தோம். அந்த பெயர்களும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த பத்திரிகையில் வந்து செய்தி குறித்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க JSW எனர்ஜி கிட்ட. அவங்களும் இப்போ பதில் கொடுத்துருக்கிறாங்க. என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, இது குறித்து எந்த கம்பெனிக்கு எந்த அப்டேட்டும் கிடையாதுன்றது சொல்லியிருக்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் குறித்து கம்பெனிக்கு எந்த அப்டேட்டும் கிடையாதுன்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு JSW எனர்ஜி. டாப் 10 ட்ரேடிங் ஐடியாஸ் மணி கண்ட்ரோல சில புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க கொடுத்திருக்கிற காலளவு 3-4 வாரங்கள். HDFC செக்யூரிட்டிஸ் உடைய பரிந்துரைகளில் ரயில் விகாஸ் நிகம்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 178-200, 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 151. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 188-210, 22% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 158. ஆஷிகா ஸ்டாக் புரோக்கிங் உடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல 361 பேம்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 585, 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 495. HDFC AMCக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 2800, ஸ்டாப் லாஸ் 2405, 10% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கோடெக் செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு பை ரேட்டிங் டார்கெட் 600-622, ஸ்டாப் லாஸ் 563, 7% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 2550, 2633, 7.5% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 2380. ஜைடஸ் லைஃப் சயின்ஸஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 660-690, ஸ்டாப் லாஸ் 610, 10% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். பொலான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல சிஆர்எம் சில்க் மில்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 700, ஸ்டாப் லாஸ் 540, 17% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 115, ஸ்டாப் லாஸ் 85, 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. FivePaisa.com உடைய பரிந்துரைகளில் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 745-765, 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 675. சிஆர்எம் சில்க் மில்ஸ்க்கு வந்து பை ரேட்டிங் 590-596 இடையே வாங்கலாம்ன்ற பரிந்துரை. ஸ்டாப் லாஸ் 560, டார்கெட் 630-660, 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஃபெடரல் மொகுல் கம்பெனி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஃபெடரல் மொகுலில் மேனேஜ்மெண்ட் மாறுறாங்க. பெகசஸ் ஹோல்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆஃபர் வழங்கியிருந்தாங்க பிப்ரவரி மாதத்திலேயே. அது அவங்க கொடுத்துருக்கிற நிர்ணயித்திருந்த விலை வந்து சரியாக இல்லை அப்படின்னு செபி கருதி செபி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு இண்டிபெண்ட் வேல்யூவரை நியமனிச்சிருந்தாங்க. MM நிசம் அண்ட் கம்பெனியை நியமனம் செய்து அவங்க அந்த வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க செபி. இப்போ பெகசஸ் ஹோல்டிங்ஸ் வந்து இதை எதிர்த்து SAT செக்யூரிட்டிஸ் அப்பலட் ட்ரிபியூனலுக்கு போயிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஓப்பன் ஆஃபரில் அவங்க கொடுத்திருந்த விலை பார்க்கும்போது 275 ரூபாய் ஒரு ஷேருக்கு பிப்ரவரி மாதத்தில் கொடுத்தது 25% ஸ்டேக் வாங்குவதற்கு. இதுதான் செபி கரெக்டாக இல்லை, இந்த வேல்யூஷன் கரெக்டாக இல்லைன்னு செபி கருத்தில் கொண்டு அவங்க ஒரு எக்ஸ்டர்னல் இண்டிபெண்ட் வேல்யூவரை வந்து நியமிக்கிறாங்க. ஸோ இதை எதிர்த்து இப்போ செக்யூரிட்டிஸ் அப்பலட் ட்ரிபியூனலில் பெகசஸ் ஹோல்டிங்ஸ் போயிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க.
ஸ்பைஸ் ஜெட் குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த ஒரு தகவல், ஸ்பைஸ் ஜெட் மற்றும் கிரெடிட் சியூஸ் இடையே இருக்கக்கூடிய வழக்கு இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பைஸ் ஜெட்டுடைய தலைவர் அஜய் சிங் வந்து பணத்தை கட்டி ஆக வேண்டும் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. பணத்தை கட்டி அந்த ஆதாரத்தையும் கோர்ட்ல சமர்ப்பிக்க வேண்டும் அப்டேட் கொடுத்திருக்காங்க. $500,000 ஒன்றும் மற்றொன்று வந்து $1,000,000 செப்டம்பர் 15 அவங்க டெபாசிட் செய்யணும்ன்ற ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஹியரிங் செப்டம்பர் 22, அதுல நேரடியா தலைவர் அஜய் சிங் இருக்க வேண்டும் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.